மொழியாம் என் தாய் தமிழுக்கு வணக்கம் எனது அருமை மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம் மாணவர்களே உங்களுக்கு தெரிந்த கலைகளின் பெயர்களை கூறுங்கள் நன்று ஓவியக்கலை ஆடல் கலை பாடல் கலை சிற்பக்கலை என சொல்லிக்கொண்டே போகலாம் அவற்றிலும் குறித்து நீங்கள் அறிந்தது என்ன சிறப்பு நம் பண்பாட்டோடு இணைந்தது நாட்டுப்புற கலைகள் அந்த நாட்டுப்புற கலைகளை நடத்துபவர் உணர்வோடு நடத்துவார் அதை காணும் போதும் நமக்கு உணர்வு ஏற்படும் அத்தகைய ஒரு கலை குறித்த பாடத்தையே நாம் இன்று காண இருக்கின்றோம் உண்மை கலைஞன் தன் கலையில் முழு ஈடுபாட்டைக் காட்டுவான் கலை நிகழ்வின் ஊடாக அவன் பெருமிதம் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும் தன்னொத்த கலைஞர்களிடமிருந்து வேறுபட்டு தனக்கென தனித்தன்மைகளையும் காட்டுவான் இவற்றின் மூலம் மற்றவர்களையும் ஈர்ப்பான் கலை ஈடுபாட்டில் அவனுக்கு வயதோ உடல் சோர்வோ பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை தன் கலையை பின்பற்ற தகுந்த வாரிசு உருவாகிறது அவன் கொள்கிற மகிழ்ச்சி அழப்பரியது ஆம் மாணவர்களே நாம் இன்று காண இருக்கும் துணைப்பாடம் பாய்ச்ச இத்துணைப்பாடத்தின் ஆசிரியர் கந்தசாமி தங்கையின் மீது நான்கு கண்கள் என்ற தொகுப்பில் இந்த என்னும் கதை இடம்பெற்றுள்ளது மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இவர் எழுதிய சாயாவனம் புதினத்தால் எழுத்துளையில் புகழ் பெற்றார் விசாரணை கமிஷன் என்னும் புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருதை பெற்றுள்ளார் சுடுமண் சிலைகள் என்ற குறும்படத்திற்கு அனைத்துலக விருதையும் பெற்றுள்ளார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் பதினொன்றுக்கும் மேற்பட்ட புதினங்களையும் எழுதியுள்ளார் தொலைந்து போனவர்கள் சூரிய வம்சம் சாந்தகுமாரி முதலியவை இவர் எழுதிய புதினங்களுள் சில மாணவர்களே கதைக்குள் செல்வோம் வாருங்கள் கதையின் முக்கிய கதைமாந்தர் அழகு அழகு என்பவர் ஊருக்கு புதினா புதிதானவர் அவர் வெளியே வந்து பார்த்தபோது அவ்வூரின் திருவிழில் சத்தமும் வேடிக்கையுமாக இருந்தது அங்கே ஒருவர் மேலே ஏறி நின்றிருந்தார் மனித குரங்கு என்று எண்ணிய போது அழகு அருகில் சென்று பார்த்தான் அப்பொழுது குரங்கு வேடமிட்ட மனிதர் அதாவது அனுமான் வேடமிட்டவர் அவர் அனுமான் வேடமிட்டு அங்கும் இங்கும் ஓடி திரிவதையும் பழங்களை பறித்து கடையில் உள்ள பழங்களை எடுத்து அனைவருக்கும் கொடுப்பதையும் குறுக்கும் நெடுக்குமாக அலைவதையும் கண்டான் இதை பார்த்த அழகுக்கு மிகவும் ஆசையாக இருந்தது அந்த அனுமான் வேடமிட்டவரின் அருகில் சென்று அவருடைய வாளை பிடித்து கொண்டான் அவ்வாறாக அவருக்கு உதவி செய்தான் இறுதியாக கலை முடிந்த பிறகு கூட்டம் கலைந்தது அனுமான் பிறகு மேலக்காரர்கள் நாதசுரம் வாசிப்பவர்கள் அனைவரும் அவர்களுக்குள்ள தொகையை பங்கிட்டு கொண்டனர் அப்பொழுது இந்த அழகு என்பவன் தனக்கும் அனுமான் வேசமிட ஆசையாக இருக்கிறது என்பதை கூறினான் அதற்கு அனுமான் வேடமிட்டவர் தன்னை ஆடு என்று சொல்லிக் கொடுத்தார் அதை போல் அவன் செய்தான் இந்த கதையானது கலை கலை என்பது உணர்ச்சியை ஏற்படுத்துகிறது அந்த உணர்ச்சியானது தானும் அதுபோல் நடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது அதுதான் இக்கதை இக்கதையை பத்தி பத்தியாக வாசித்து விளக்குகிறேன் கவனியுங்கள் தெரு முனையில் ஏதோ சப்தம் ஆள் ஓடி தூணை பிடித்து சுற்றி கொண்டிருந்த அழகு தலையை நீட்டி பார்த்தான் இவனை ஒத்த சிறுவர்கள் புழுதி பறக்க ஓடிக்கொண்டிருந்தார்கள் என்னவோ நடக்கிறது என்று நினைத்து சாலைக்கு வந்தான் யார் அழகு அழகு என்ற சிறுவன் வெளியே எட்டிப் பார்த்த பொழுது மற்ற சிறுவர்கள் புழுதி பறக்க ஓடிக்கொண்டிருந்தனர் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக சாலைக்கு வருகிறான் அழகு தெருவின் முனையில் பெரிய கூட்டம் மேளம் கடகடவென்று இறைந்து கொண்டிருந்தது ஊருக்கு இவன் புதிதாகையால் என்ன நடக்கிறது என்பதை தீர்மானிக்க முடியவில்லை அந்த ஊருக்கு அழகு வந்து புதிதானவன் அதனால ஏதோ கூட்டம் மேள சத்தம்லாம் கேட்கு இவனுக்கு என்ன நடக்கு அப்படிங்கறத அவனால புரிய முடியல யாருக்கு அழகு நாத சுரமும் ஒன்றாக இழைத்து ஒழித்தன இவன் குனிந்து பார்த்தான் இரண்டு கால்கள் மின்னல் வெட்டி மறைவது போல துள்ளி பாய்ந்து சென்றன அந்த கால்கள் மனித கால்களிலிருந்து மாறுபட்டு பச்சையா நீலமா என்று தீர்மானிக்க முடியாத நிறத்தில் இருப்பதை இவன் கண்டான் வெளியில வந்து பார்க்கறான் நாதசுரமும் மேலமும் இணைந்து ஒழிக்கிறது மின்னல் வெட்டி மறைவது போல துள்ளி பாய்ந்து சென்றது அந்த கால் வந்து மனித கால்கள் போல இல்லை கலர் பச்சை கலர் அந்த கலராக இருந்தது ஒன்று மரத்தின் மேலிருந்து கீழே இறங்குவது தெரிந்தது தான் கண்டதை இவனால் நம்ப முடியவில்லை கண்ணுக்கு தெரிந்தது நிஜமா என்கிற தவிப்பு ஒரு மனுஷ அளவு உயரமுள்ள குரங்கு மரத்துல இருந்து கீழே குதிச்சுதான் பாக்குறான் இவனுக்கு என்னது இது உண்மையா அப்படிங்குன்னு நிஜமா அப்படிங்கிற ஒரு தவிப்பு இருந்தது இப்போது தான் கண்டது குரங்கு அல்ல இது அனுமார் நினைவு அவனுக்கு வந்தது இது தான் மனத்தில் அனுமாரைக் காணும் ஆவல் பெருக கொண்டு கூட்டத்திற்குள் நுழைந்தான் அழகு அனுமார் வலது காலையும் இடது காலையும் மாறி மாறி தரையில் உதைத்து வேகமாக கைகளை வீசி நடக்க ஆரம்பித்தார் அதாவது யாருன்னு சொல்லி பார்த்த உடனே இது மனுஷ அனுமார் வேஷம் போட்டிருக்காரு தெரிஞ்ச உடனே அழகு கூட்டத்துக்குள்ள போய் பார்க்குறான் பார்க்கும்போது அந்த அனுமார் வேடம் விட்ட மனிதர் வலது காலையும் இடது காலையும் மாறி மாறி தரையில உதைச்சு வேகமாக கைகளை வீசி நடக்கார் இவனும் கூட்டத்தோடு பின்னால் நடந்தான் கொஞ்ச தூரம் சென்றதும் அனுமார் ஒரு கடையில் தொங்கிய வாழைத்தாரில் இருந்து பழங்களை பறித்து எட்டியவர்களுக்கெல்லாம் கொடுத்தார் இவனுக்கும் அதில் ஒன்று கிடைத்தது பழத்தை பையில் வைத்துக் கொள்வதா என்பதை இவனால் தீர்மானிக்க முடியவில்லை யோசித்துக் கொண்டிருக்கையில் கூட்டம் வட்டமாக மாறியது இவன் பின்னால் கொஞ்சம் நகர்ந்து மேழக்காரன் பக்கத்தில் நின்றான் அப்ப அந்த அனுமார் அங்க இங்கே அலையிறாரு பக்கத்துல இருக்க கடையிலிருந்து வாழத்தாருல இருந்து எடுத்து வாழைப்பழத்தை எடுத்து பக்கத்துல இருக்கவங்களுக்குலாம் கொடுக்கிறாரு அதுல ஒரு பழம் அழகுக்கும் கிடைத்தது சதங்கையும் மேழமும் நாதசுரமும் ஒன்றாக இழைத்தன அனுமார் தாவி குதித்து குறுக்கும் நெடுக்குமாக பாய்ந்து சென்றார் நீண்ட வாள் மேலே சுழன்று சரையல் என்று தரையில் படர்ந்து புழுதியை கிளப்பியது அந்த அனுமாருடைய வாள் வந்து என்ன செய்து மேலே போயிட்டு கீழே பட்ட உடனே புழுதியை கிளப்பியது சப்தத்தையும் ஆட்டத்தையும் தாங்கிக் கொண்டு இவனால் நிற்க இயலவில்லை உடம்பே தன் வசம் இழந்து போவது போலிருந்தது கைகளை மார்போடு இருக அணைத்து கொண்டான் தானே அனுமாராக மாறுவது போல இவனுக்கு தோன்றியது இவன் சின்ன பையன் அவனுக்கு நிக்கவே முடியல அப்படியே நல்லா பிடிச்சிட்டு மார்போடு கையை கட்டிட்டு நிக்கிறான் அனுமான் அவனே உணர்ந்தான் தானே அனுமராராக மாறுவது போல இவனுக்கு தோன்றியது கால்களை தரையில் அழுத்தி ஊன்றி அனுமாரை பார்த்தான் அனுமார் கீச் கீச் என்று கத்திக்கொண்டே காலை பற்றி மேலே சென்றார் பந்தற்கால ஒரு கம்பு நட்டு வச்சிருக்காங்க அதை பிடிச்சிட்டு மேலே போனார் கொஞ்ச நேரம் வரைக்கும் அனுமார் காணல அனுமார் சப்தம் ஏதுமில்லாமல் மரத்தின் மேலே ஏறி பந்தலில் மறைந்தார் சிறிது நேரம் அனுமார் தென்படவில்லை திடீரென்று மேலமும் நாதசுரமும் துரித கதியில் ஒழிக்க தொடங்கின எதற்கென்று தெரியாமல் கூட்டம் திகைத்து பந்தலை நோக்குகையில் பெருங்குரல் எழுப்பியபடி அனுமார் பந்தல் கால் வழியாக கீழே குதித்தார் அனுமார் வாளில் பெரிய தீப்பந்தம் ஜுவாலை புகைவிட்டு கொண்டு எரிந்தது கூட்டம் தானாகவே பின்னால் நகர்ந்தது இந்த அனுமான் வேடமிட்டவர் பந்தக்காலை பிடிச்சி மரத்து மேலே போனாரு கொஞ்ச நேரத்தில் ஆழ காணம் அதுக்கப்புறம் அந்த பந்தக்கால் இருந்து இறங்கி வரும்போது ஒரே சத்தம் என்னன்னு சொல்லி பார்த்தா அவருடைய வால்ல தீப்பந்தம் எரிந்து ஜுவாலையாக எரிந்து கொண்டிருந்தது அதை பார்த்த உடனே கூட்டம் என்ன செஞ்சாங்க மக்கள்லாம் கொஞ்சம் பின்ன தள்ளி போறாங்க அனுமார் கால்களை தரையில் பதித்து உடம்பை ஒரு குழுக்கு குலுக்கினார் தீயின் ஜுவாலை மடிந்து அலை பாய்ந்தது கைகளை தரையில் ஊன்றி அனுமார் கரணமடித்தார் சுருண்ட வாள் இவன் பக்கமாக வந்து விழுந்தது கூட்டம் அச்சத்தோடு கத்தியபடி அலை கழிந்தது அனுமார் பெரிதாக சிரித்து கொண்டு நின்றார் அனுமார் நின்றதும் கூட்டம் கொஞ்சம் அமைதியுற்றது முன்னோக்கி நகர்ந்து வந்தது அனுமார் நேசப்பான்மையோடு சிரித்து வாழை மேலே தூக்கி சுற்றினார் தீ வட்டமாக சுழன்றது வேகம் கூட கூட கூட்டம் இன்னும் முன்னால் நகர்ந்து வந்தது இவன் நெருங்கி அனுமார் பக்கம் சென்றான் இந்த அனுமார் வேட விட்டவர் என்னெல்லாம் பண்றாரு முதல்ல அங்க இங்கே நடந்தாரு மரத்து மேல இருந்து குதிச்சாரு நடந்தாரு பழங்களை பறிச்சு கொடுத்தாரு வாழை பழக்கடையில இருந்து பழங்களை பறித்து ஒவ்வொருக்கும் கொடுத்தாரு அதுக்கப்புறம் மேலே பந்தக்கால் வழியாக மரத்தில் போய் கொஞ்சம் நேரம் தெரியாமல் யாருக்குமே தெரியலை அதுக்கப்புறம் தன்னுடைய வாளில் தீப்பத்தை வச்சுட்டு வந்தார் அதுக்கப்புறம் என்ன செய்கிறார் அப்படின்னா தீயின் ஜுவாலை மடிந்து அலை பாய்ந்தது கொஞ்சம் நேரம் கழித்து கரணம் அடிக்கார் குட்டி கரணம் சொல்லுவோம்ல அது அப்போ இவன் பக்கத்தில் அவருடைய வாழ் வந்தது சரியா மக்கள் எல்லோரும் அச்சப்பட்டு தள்ளி போகிறாங்க இவர் நல்லா சிரிச்சுக்கிட்டார் கூட்டம் அதுக்கப்புறம் அமைதி அதுக்கப்புறம் என்ன செஞ்சார் அப்படின்னா சிறு வாழை மேலே அப்படியே என்ன செய் தூக்கி சுட்டுனார் அப்ப அந்த வால்ல எரியக்கூடிய தீயானது வட்டமாக என்ன செஞ்சிச்சு சுழன்றது இவ்வாறாக அனுமா தன்னுடைய கலையின் ஈடுபாட்டை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார் ஜீ தீயின் ஜுவாலை மெல்ல மெல்ல தனிந்தது கீழே புரண்ட வாழை இவனை ஒத்த இரண்டு பேர் தூக்கி வந்தார்கள் அழகு அவர்கள் அருகில் சென்றான் வெகு நேரமாக வால் சுமந்து வருவது ஒருவனுக்கு கஷ்டமாக இருந்தது போலும் அருகில் அழகு சென்றதும் வாளை கொடுத்துவிட்டு கைகளை நன்றாக உதறியவாறு உன் பேரு என்றான் உன் பேரு என்றான் அழகு கூட வரல இவன் தலையசைத்தான் செத்த வச்சுக்கோ வந்துடுற இவன் கைகள் முசுமுசுப்பான வாளை தடவி விட்டன அதாவது அந்த அனுமார் வேஷமுட்டவருடைய வாழை ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தாங்க அவங்க பக்கத்துல போன உடனே தூக்கிட்டுறியப்பா அப்படின்னு கேட்ட உடனே சரி அப்படின்னு சொன்னான் அதை தூக்கிட்டு இருந்தவனுக்கும் கொஞ்சம் அழுப்பு எத்தனை நேரம் தூக்கிட்டு இருக்கேன்னு உடனே உன் பேர் என்னன்னு கேட்கவும் அழகுன்னு சொல்றான் கூட வரியான்னு சொன்னே தலையா சேர்த்துக்கிட்டான் செத்த வச்சுக்கிறேன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிட்டான் அப்படியே தடை பார்த்தா அது எப்படி இருக்கு முசு முசுப்பான வாழை தடவினா சுரச் இருக்கு அனுமார் நடையில் வேகம் கூடிச்சு

காரன் அடித்து வந்தது ஒருவன் கைகளை நீட்டி காரை வழிமறித்தான் அனுமா எரிச்சலுற்றவர் போல சுருட்டி மேலே வீசி அவனுக்கு பின் அவனை பின்னுக்கு இழுத்தார் கூடியிருந்தவர்களுக்கு எல்லாம் விசில் அடித்து கை தட்டினார்கள் இவ்வாறாக கலையை வெளிப்படுத்தி கொண்டிருந்த போது கார் ஒன்று வந்தது அதுல கூட்டத்துல இருந்த ஒருத்தன் போய் காரை வழிமறிச்சான் அனுமாருக்கு ஒரே கோபம் வாழை சுருட்டி மேலே வீசி அவனை வாழை வச்சு அந்த அவன் போய் அந்த ஒருத்தன் போய் காரை நானே அவனை வாழை வச்சு இழுத்தான் அது ரொம்ப பிடிச்சிருந்தது கூட்டில் இருந்தோம் கூட்டத்தில் இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் விசிலடித்து தட்டினாங்க அழகு தரையிலிருந்து எம்பி எம்பி குதித்தான் அனுமார் செயல்களிலேயே அது ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் களிப்பூட்டுவதாகவும் இவனுக்கு இருந்தது அவன் செஞ்ச செயல்களிலேயே இந்த கார் காரை நிறுத்ததுக்காக தள்ளி போச்சல ஒருத்தன் போனா அவனை எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அழகுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது கழிப்பு என்றால் மகிழ்ச்சி கார் வேகம் குறைய மெல்ல ஊர்ந்து முன்னே வந்தது அனுமார் பின்னுக்கு நகர்ந்து சென்றார் காரில் இருந்தவன் பணத்தை எடுத்து அனுமார் பக்கமாக நீட்டினான் அனுமார் மேலக்காரனை பார்த்தார் அவன் அவசர அவசரமாக முன்னே வந்து பணத்தை வாங்கி மடியில் கட்டி கொண்டார் கார் செல்ல கூட்டம் சிதற அனுமார் தெற்காக நடக்க ஆரம்பித்தார் இவன் ஓடி போய் வாளை தூக்கி தோளில் வைத்து கொண்டான் கார் அப்படியே மெதுவாக வந்தது அனுவார் பின்னுக்கு நகர்ந்து போனார் இந்த கார்ல இருந்தவர் பணத்தை எடுத்து என்ன செஞ்சாரு அனுமார் கையில் கொடுக்காரு உடனே அனுமார் வேஷம் போட்டுருக்காரு பணத்தை எங்கே வைக்க முடியும் அதனால மேளக்காரனை கூப்பிட்டு அவர்கிட்ட கொடுத்தாரு மேளக்காரன் அதை மடியில் வாங்கி கட்டிக்கிட்டான் அப்புறம் கார் செல்லும் சென்றவுடன் கூட்டம்லாம் சிதற ஆரம்பிச்சது அனுமார் என்ன செஞ்சாரு தெற்கு தெருவை பார்த்து நடக்க ஆரம்பித்தார் மாணவர்களே அனுமார் வேடமிட்டவர் அதாவது அவர் காட்டிய வேடிக்கைகளை அழகு வழியாக பார்க்கும் அனுமார் பகுதியை நாளை காணலாம் நாளை காண்போம் நன்றி மாணவர்களே